சுகர் எடுத்தீங்க அப்படின்னா உங்க பாடியில ஒரு 10 சிம்டம் வந்து நடக்கும். என்ன மாதிரியான சிம்டம்னு இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரியான நியூட் இன்ஃபர்மேஷனுக்கு என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்பர் 1, உங்களுக்கு பயங்கரமா ஒரு நாள் ஃபுல்லா பசி எடுத்துட்டே இருக்கும், ஒரு மீல் முடிச்ச உடனேவே ஏதாவது சாப்பிடணும் அப்படின்ற ஃபீல் இருக்கும். நம்பர் 2, டிராஸ்டிக்கா ஃபேட் கெயின் அண்ட் வெயிட் கெயின் நடக்கும், உங்களோட பெல்லி ஏரியால தான் பயங்கரமா. நம்பர் 3, இரிட்டபிலிட்டி அண்ட் மூட் ஸ்விங்ஸ் பயங்கரமா இருக்கும். நம்பர் 4, ஒர்க்கே பண்ண முடியாது, எப்பவுமே பயங்கர டயர்டாவே இருப்பீங்க. நம்பர் 5, ஸ்வீட் மட்டும் கொடுத்தா போதும், உங்களுக்கு சாப்பாடு கூட தேவை கிடையாது, ஸ்வீட் சாப்பிடணும் அப்படிங்கிற தாட் தான் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நம்பர் 6, ஆல் த டைம் நான் சுகர் மட்டுமே சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துக்கிறேன் அப்படிங்கிற எண்ணமும் வர ஆரம்பிக்கும். நம்பர் 7, கப்பல் ஆஃப் டேஸ்ல ஹெட் ஏக்ஸ் பயங்கரமா வரும், மைக்ரைன்ஸ் இல்லாதவங்களுக்கு மைக்ரைன்ஸ் வர ஆரம்பிக்கும். நம்பர் 8, ஆக்னே ப்ராப்ளம் அண்ட் கண்ணு சுத்தி முகத்துல ரிங்கிள்ஸ் வர ஆரம்பிக்கும். நம்பர் 9, சுகர் அதிகமாக சாப்பிட்றதுனால ஃபேட் ஸ்டோரேஜ் உங்கள் பாடியில் அதிகமாக இருக்கும், பாடியோட மசில் ஸ்டிஃப் ஆக ஆரம்பிக்கும் அண்ட் டைட் ஆக ஆரம்பிக்கும். நம்பர் 10, சரியாக உங்களால் தூங்க முடியாது, பயங்கர ஸ்ட்ரெஸ்ல இருப்பீங்க. இந்த 10 சிம்டம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா ஹை குவான்டிட்டி ஆஃப் சுகர் எடுக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஒன்லி ஒயிட் சுகர் தான் சுகர் அப்படின்னு. சுகர் அப்படிங்கிறது எதெல்லாம் ஸ்வீட்டாக இருக்கோ அது எல்லாமே சுகர் தான். இப்போ இந்த 10 சிம்டமும் அப்படி ரிவர்ஸ் பண்ணுறது, சுகர் ப்ராடக்ட்ஸை கட் பண்ணிங்கன்னா இல் பி ஹெல்தி, இந்த 10 சிம்டமும் போயிடும்.